ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஏபன் அடியோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் செஞ்சுருக்கோம். அந்த ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஆம்பிளிஃபையர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து எதுக்கு நம்ம கஸ்டமர் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு 2 8 இன்ச்சு ப்ளஸ் 2 ட்வீட்ரு போடுற மாதிரி கேட்டாங்க. 4 ஓம்ஸ் 40 வாட்ஸ் இருக்க இதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஸ்பீக்கருக்கு. அதாவது 2 8 இன்ச்சு மட்டும் 2 8 இன்ச்சு ட்வீட்ரு மட்டும் போடுற மாதிரி வீட்டுக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதே ஆம்பிளிஃபையர் எடுத்து கடையிலையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன ஃப்ரண்ட் பேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கேபினட், நார்மல் கேபினட், சோனி அப்படின்ற கேபினட், சும்மா மெட்டல் கேபினெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அக்கலிக் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, மேலே ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். இது வந்து ஆக்ஸாக யூஎஸ்பியான்னு செலக்ட் பண்ணுற சுவிட்சு. ஏதாவது ஒரு ஆக்ஸ் தான் இன்புட் தர முடியும். உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆக்ஸ் ஒர்க் ஆகும், வெளியே எதை எடுத்து விட்டிங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகும். இது வந்து யூஎஸ்பி போர்டு, ஐப்ளே கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு. இது வந்து வால்யூம் கண்ட்ரோல், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் ரெண்டு ஸ்பீக்கருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் 47K போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கண்ட்ரோல், 47K தான் இதுவும் போட்டிருக்கு. இது ட்ரிபிள் கண்ட்ரோல், இதுவும் 47K தான் போட்டிருக்கு. இது பேலன்ஸ் கண்ட்ரோல், நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், ஒர்க் ஆகும். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கனெக்ஷன் தான். அது எப்படி டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பேலன்ஸிங் இந்த இப்போ வச்சிருக்க மாதிரி வச்சுருந்தோம்னா ஒரு சைடு ஸ்பீக்கர் சவுண்டு கம்மியாகும், இன்னொரு சைடு ஸ்பீக்கர் சுத்தமாக பாடாது. இப்படி வச்சுருந்தோம்னா ஒரு சைடு ஸ்பீக்கர் ஃபுல்லாக பாடும், இன்னொரு ஸ்பீக்கர் பாடாது. அதாவது சென்டராக வச்சுருக்கும் போது ரெண்டு ஸ்பீக்கர் ஒரே மாதிரி பாடும். அவ்வளோதான் பேலன்ஸ் கண்ட்ரோல்ன்றது. இது வந்து அவங்க கேட்கல, கேபினெட்டில் இருக்குது அப்படின்றக்காக, அந்த இடத்த சும்மா விட வேணாம் அப்படின்றக்காக நம்ம அந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று வச்சு பேலன்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேக் சைடு வியூ பார்ப்போம். பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா ஒரு இது ஸ்பீக்கர் சாக்கெட், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கர் சாக்கெட் ஒன்று தான் போட்டிருக்கோம், இன்னொன்று போடல. ரெண்டு தான் போட போகிறாங்க, இன்னொரு இது அந்த 41 ஃபீட்டில் ரெண்டு தான் போடணும், அதனால ரெண்டு ஸ்பீக்கர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வைக்கிறக்கான இடம், கூலிங் ஃபேன் வேண்டியது இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படிலாம லோ பட்ஜெட் அப்படின்றனால வைக்கவும் இல்லை, அவங்க வேணான்ட்டாங்க. இது வந்து ஆர்சிஎஸ் சாக்கெட், ஆக்ஸ் இன்புட் தந்துக்கிற மாதிரி ரெண்டு ஆக்ஸ் நம்ம இன்புட் தந்துக்கலாம். ஒரு ஆக்ஸ் வந்து சுவிட்ச் மூலமாகவும், இன்னொரு ஆக்ஸ் வந்து இது மூலமாக யூஎஸ்பி பிளேயர் மூலமாகவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்டீரியர் பார்ப்போம், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு. இன்டீரியர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப சின்ன வியூ தான். அதாவது உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்க இல்லாத மாதிரி தெரியும், இதோட இது ரொம்ப கம்மியாக தான் தெரியும் உங்களுக்கு. 41 ஃபார்ட்டி போர்டு, ரியர் கட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. அது கட் போர்டு இல்லை, சாரி, ஃபுல் போர்டு. 41 ஃபார்ட்டி ஃபுல் போர்டு. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஐசி டாட்டில் 12025 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 41 ஃபார்ட்டி டுவல் ஐசி வச்சிருக்க போர்டுக்கு 3 ஆம்பியரே போதுமானது. இருந்தாலும் 5 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வருங்காலத்தில் அவங்க ஏதாவது இன்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா இதே ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்போதைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றிட்டு இருக்க வேண்டிய இது இல்லை, அதனால் 5 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 3 ஆம்பியர் டயோடு, 6 ஆம்பியர் டயோடு ரெண்டு போட்டிருக்கோம். 25 வோல்ட், 4700 மைக்ரோஃபாரட் கெல்ட்ரான் கெப்பாசிட்டரில் ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். யூஎஸ்பி போர்டு, ஐப்ளேயோட யூஎஸ்பி போர்டு. இது 41 ஃபார்ட்டி ஏசி ஃபுல் போர்டு. இது வந்து ஒரு ஆக்ஸ் செலக்டர் சுவிட்சு, ஆக்ஸாக யூஎஸ்பியான செலக்ட் பண்ணுற சுவிட்சு, 6 பின் 6 ப்ளக் 6 12 பின் சுவிட்சு. இது ஃபுல் போர்டு. இந்த ஃபுல் போர்டில் பார்த்திங்கன்னா பேஸ் டேபிள் போர்டும் கூட வந்துடும். நம்ம யூஎஸ்பிக்கான 5 வோல்ட் அவுட்புட்டும் நம்ம இதிலே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்டீரியர் இருக்குது. அப்போலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐசியுமே வந்து இந்த போர்டு கூட வருது, சாதா ஐசி தான் வரும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஐசி, ரெண்டுமே எல்ஏ சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணுற ஐசி நம்ம போட்டிருக்கோம். இதில் வர ஐசி பார்த்திங்கன்னா சிடி 4440 அப்படின்ற லோ குவாலிட்டி ஐசி தான் வரும். அதை எடுத்துகிட்டு நம்ம ஒரிஜினல் ஐசி போட்டிருக்கோம். கூலிங் ஃபேன் வைக்கல, இடம் விருதாக தான் விட்டுருக்கோம். அவ்வளோதான் இதோட இன்டீரியர். 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐசி டாட் நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து 3 ஆம்பியரே போதுமானது. இருந்தாலும் ஒரு 5 ஆம்பியர் இருக்கட்டும், வருங்காலத்தில் எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னாங்கன்னா, கஸ்டமர் எதுவும் விருப்பப்பட்டாங்கன்னா இதேமாதிரி ரெண்டு 41 ஃபார்ட்டி கட்டைசி போர்டு, ரெண்டு பெஸ்டபிள் போர்டு இல்லாமல் கட்டைசி போர்டு வரும், அது மட்டும் கூட நம்ம வச்சுக்க முடியும் இதில்.
வச்சு இன்னும் ரெண்டு எட்டஞ்சு இன்னும் ரெண்டு எட்டஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இது கொடுத்துருக்கோம். ரெண்டு ஆக்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 மட்டுமே. லோ காஸ்ட் இருக்கிறதுலே லோ காஸ்ட்டு. இதோட லோ காஸ்ட்டும் பண்ணலாம். இதோட லோ காஸ்ட்டும் பண்ணி தந்துட்டுருக்கோம் நம்ம. இருக்கு இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு எட்டு இன்ச்சு போகிற மாதிரி லோ காஸ்ட் வந்து. ஒரு ஆடியோ டெஸ்ட் பார்ப்போம் நம்ம. மனோ